சென்னையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் இருதரப்பினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரை மாற்றக்கோரி 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது இருதரப்பினரிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டுள்ளது. உருட்டுக்கட்டைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் சில நிர்வாகிகளின் மண்டை உடைக்கப்பட்டது. சிலர் கற்களையும் வீசி தாக்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. பை போச்சு அடிச்சே அறிஞ்சா குண்டர்கள் நிறைய கட்சி ஆபீஸ் அம்மா வந்தாங்க. நாங்க வந்து ஒரு கோரிக்கையை கேட்க வந்தோம், அதுக்காண்டி அடிச்சாங்க. இவர் வந்து பேசினார், மாவட்ட தலைவர் மாத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோம். திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அம்மா கிழக்கு மாவட்ட தலைவரை மாத்தது, அதுக்காண்டி வந்தாங்க, இப்படியே அடிச்சு விட்டாங்க. இந்த மோதலை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மோதலுக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர்.